அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2020-21 மற்றும் 2021-22 நிதியாண்டில் நமது பள்ளியில் பெறப்பட்ட தொகை பற்றிய விவரங்களை எமிஸ் வெப்சைட்டில் பதிவுகள் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ மேற்கண்ட கல்வியாண்டில் நமது பள்ளியில் பெறப்பட்ட தொகை மற்றும் செலவு செய்யப்பட்ட தொகை பற்றிய விவரங்களை எமிஸ் வெப்சைட்டில் எவ்வாறு பதிவுகள் மேற்கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய சர்ச் பாக்ஸில் emis.tnschools.gov.in சொல்லிவிட்டு டைப் பண்ணிவிட்டு என்ட்ரி பண்ணிங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கல்வி மேலாண்மை தகவல் மையம்னு சொல்லிட்டு லாக்இன் பேஜ் ஓப்பன் ஆகுது. அதில் வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல உங்கள் ஸ்கூலுக்கான யூடைஸ் நம்பரையும் உங்களை எமிஸ்க்குரிய பாஸ்வேர்டையும் டைப் பண்ணிவிட்டு லாக்இன் அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ நான் லாக்இன் அப்படிங்கிறத கொடுக்குறேன். நீங்கள் லாக்இன் பண்ணோன்னே உங்களுக்கான டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிருக்கு. இதில் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஸ்க்ரூ பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா அதில் ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் மூணாவதாக வந்து ஆனுவல் ஃபைனான்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய அம்புக்குறி வந்து டச் பண்ணிங்கன்னா அது மறைஞ்சிரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஃபைனான்ஸ் ஃபார்ம்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு ரெண்டு டைட்டில் கொடுத்துருப்பாங்க, 2020-21, 2021-22. ஸோ நீங்கள் வந்து இந்த ரெண்டு இதுமே இப்போ வந்து அப்டேட் பண்ண போகிறீங்க. இப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படிங்கிறது வந்து 2020-21 கல்வியாண்டில் உங்களுக்கு வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க, இது இருந்திருக்கு எஸ்எம்சி அக்கௌண்ட்டில். அதை அதில் என்ன அமௌண்ட் இருந்துச்சோ அதை வந்து நீங்கள் போடுங்க. அதை ஸோ உங்களுடைய ஓப்பனிங் பேலன்ஸை பற்றி உங்களுடைய விஇசி கணக்காளரிடம் கேட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து தெளிவாக சொல்லுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டுட்டு உங்களுடைய ஓப்பனிங் பேலன்ஸை வந்து நீங்கள் போட்டுருங்க. உங்களுடைய பாஸ்புக்கை செக் பண்ணிவிட்டு இப்போ நான் என்னுடைய ஸ்கூலில் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளவோ அதை வந்து நான் போட போகிறேன். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2345 ரூபா இருந்துச்சு. ஸோ இதுதான் ஓப்பனிங் பேலன்ஸு. ஸோ அமௌண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் டிபிஓ பிளாக்கு. ஸோ என்னுடைய இந்த 2020-21 கல்வியாண்டில் பிளாக்கில் இருந்தோ அல்லது டிபிஓலிருந்தோ பெறப்பட்ட தொகையை வந்து இங்கே வந்து பதிவண்ணணும். ஸோ 25,000 ரூபா போட்டிருந்தாங்க. அப்போ 25,000 ரூபா அப்படிங்கிறத நான் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற காலத்தில் வந்து அந்த நிதியாண்டில் வந்து பேங்க் மூலம் கொடுக்கப்பட்ட இன்ட்ரெஸ்ட்டு எவ்வளவோ அதை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1210 ரூபா கொடுத்துருந்தாங்க. இப்போ 1210 ரூபா நான் போட்டுக்கிறேன். அதர் ரிசிப்ட், ஸோ அதர் ரிசிப்ட் எதுவுமே கிடையாது, அதனால நான் அதை வந்து ஜீரோன்னு போட்டுக்கிறேன். அப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் ஃபண்ட் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. எனக்கு வந்து டோட்டல் பண்ணு வந்து 28,555 ரூபா அந்த கல்வியாண்டில் வந்து இருந்திருக்கு. அதுக்கடுத்து எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்க அப்படின்னா 25,000 ரூபா வந்து நான் வந்து செலவு செஞ்சுருக்கோம் பள்ளியின் சார்பாக. அப்போ 25,000 ரூபா போட்டேன். அப்போ அன்ஸ்பெண்டு பேலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3555 ரூபான்னு வந்துருச்சு. இது என்ன அமௌண்ட் அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ் ப்ளஸ் அந்த வருடத்திற்கான இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இரண்டையும் கூட்டின தொகை தான் வந்து 3755 ரூபா. அதை வந்து நான் இங்கே போட்டுட்டேன். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவிட்டி வைஸ் ஸ்ப்ளிட் ஆஃப் அன்ஸ்பெண்ட் பேலன்ஸ். ஸோ அன்ஸ்பெண்ட் பேலன்ஸ் வந்து என்ன இதுக்காக வந்திருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து காமன் வைஸ் நம்ம போடணும். அப்போ வந்து காம்போசட் கிராண்ட் எதுவும் கிடையாது, அதே போல் ஆர்ஆர்ஆர் எதுவும் கிடையாது, அதே மாதிரி வந்து சிஆர்சி கட்டு கிடையாது, பிஆர்சி கட்டு கிடையாது. அந்த கல்வியாண்டில் பள்ளிக்காக கொடுக்கப்பட்ட தொகை முழுவதையும் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா செலவு செஞ்சிட்டோம். அப்போ வந்து எல்லாமே ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துரு. கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒருவேளை இதில் ஏதாவது ஒரு கெட்டில் வந்து நீங்கள் செலவு செய்யாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து இதில் வந்து அந்த ஹெட்டுக்கு நேரம் நீங்கள் குடிச்சிருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ அந்த கல்வியாண்டில் வந்து நமது பள்ளி நம்மளுடைய தொகைக்கு கொடுக்கப்பட்ட இன்ட்ரெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1210 ரூபா. ஸோ அதை வந்து நான் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற இதில் போட்டுக்கிறேன், 1210 ரூபா. அதுக்கடுத்து ஒருவேளை அதற்கு முன்னாடி கல்வியாண்டில் உங்களுக்கு வந்து ஓப்பனிங் பேலன்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து இருந்து உங்களுடைய கணக்காளர் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கூட கூட்டி நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதர்ஸ். ஸோ அதர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய அந்த அன்ஸ்பெண்ட் அமௌண்ட், அதாவது ஓப்பனிங் பேலன்ஸ், இது எல்லாமே வந்து அதர்ஸில் தான் வரும். அப்போ 23,45 அதை வந்து நான் அதர்ஸ் அப்படிங்கிறதுல போட்டுக்கிறேன். ஸோ இது மாதிரி போட்டுட்டு சேவ் அப்படிங்கிற பட்டன் இருக்குது, சேவ் அப்படிங்கிற பட்டனை வந்து நான் கொடுத்துறேன். இப்போ கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா அடுத்து இருக்கக்கூடிய 2020-21 வந்து அது வந்து ஓப்பனிங் பேலன்ஸாக வந்துரு. ஸோ அந்த கல்வியாண்டுலேருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண அதே செயல்முறைகளை பயன்படுத்தி இந்த படிவத்தை வந்து நம்ம பூர்த்தி செஞ்சு என்ன பண்ணணும் அப்படின்னா சேவ் பண்ணிடணும். ஸோ இது ரொம்ப முக்கியமானது, இதை வந்து எல்லா பள்ளிகளும் வந்து கரெக்டாக வந்து பூர்த்தி செஞ்சுருங்க. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய
விஇசி கணக்காளரிடம் தொடர்பு கொண்டு அவர்கள் கூறும் வழிமுறைகளை பின்பற்றி இதை வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. தப்பாக ஃபில் பண்ணிட வேண்டாம். ஏன்னா அவங்க எல்லாமே நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்கக்கிட்ட ஒரு முறை கேட்டுட்டு நீங்கள் வந்து இந்த படிவத்தை வந்து பூர்த்தி செஞ்சுருங்க. நன்றி.